never made it, but I know what it takes. Hi friends, welcome to this channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் மெட்டல்ஸ் அந்த நிஃப்டியில் மட்டும் ட்ரேட் ஆகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போகிறோம். நிஃப்டியில் ஒரு 50 கம்பெனிஸ் இருக்கும். நீங்கள் அந்த 50 கம்பெனிஸில் வந்து தனித்தனியாகவும் ட்ரேட் பண்ணலாம், இல்லை நிஃப்டி 50 எடுத்து ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நிஃப்டி பேங்க் எடுத்திங்கன்னா பேங்க் எல்லா பேங்க்கும் இருக்கும். ஐசிஐசிஐ பேங்க், எஸ் பேங்க், அதுக்கடுத்து அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த பேங்க்கை தனித்தனியாகவும் பண்ணலாம், இல்லை வந்து நிஃப்டி பேங்க்கு தனியாக பண்ணலாம். நிஃப்டி மெட்டல்ஸ் இருக்கும், மெட்டல்ஸ் கீழே அதோட செக்டர்ஸ்லாம் இருக்கும், அதையும் தனித்தனியாக பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க, உங்களுக்கு நான் இன்னைக்கு நிஃப்டி பேங்க் பண்ணேன், இன்னைக்கு நிஃப்டியில் வந்து பை பண்ணேன் செல் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த செக்டார் வைஸ் இருக்கும். இதில் நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஆட்டோமொபைல்ஸ், இது வந்து பேங்கிங் செக்டார், இது நிஃப்டி வந்து ஃபினான்ஷியல் செக்டார், எஃப்எம்சிஜினா வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் கூட்ஸ்லாம் மட்டும் இதில் ட்ரேட் ஆகும். என்னென்னலாம் ட்ரேட் ஆகும்னா ஐடிசி, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்துஸ்தான் யூனிலிவர், அதெல்லாம் அதில் ட்ரேட் ஆகும். நிஃப்டி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா கன்சல்டன்சி, இன்ஃபி அதில் ட்ரேட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியா, ஜி அதெல்லாம் இதில் ட்ரேட் ஆகும். அதுக்கடுத்து வந்து மெட்டல்ஸ், ஃபார்மா, இது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க், இது வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க், நிஃப்டி ரியாலிட்டி. ஸோ இந்த இதில் மட்டும் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இதோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சார்ட் இங்கோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட்டு அதை காப்பி பண்ணிங்க, காப்பி எடுத்து கூகுளில் போட்டிங்கனாலும் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். இல்லைன்னா வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த சைட்டுக்கு வந்துடும். இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 50 minutes ஹை லெஸ் தென் ஒன் டே ஹை அதை எடுத்துருக்காங்க. 50 minutes லோ கிரேட்டர் தென் ஒன் டே லோ அதை பேஸ் பண்ணி இந்த இது வந்து ரன் ஆகும். இங்கே வந்ததுக்கப்புறம் ரன்னுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இதில் ஃபாலோ ஆகிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க 2 எடுத்து நம்ம ட்ரேட் பண்ண கூட போதும், இல்லைன்னா 5 எடுத்து ட்ரேட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல்ஸ் இருக்குது, நிஃப்டி ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதெடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து இப்போ இதை நம்ம வந்து என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூ சார்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஃபார் கமாடிட்டிஸ் அண்ட் கமாடிட்டிஸ் கமாடிட்டிஸ்க்கு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணால் கூட போதும், investing.com. பட் வந்து tradingview.com வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு புரியும். இந்த இதுதான் வந்து ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூ வந்து கூகுளில் போயிட்டு ட்ரேடிங் வியூ போட்டிங்கனாலே இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ அங்கே நம்மளுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல்ஸ் அப்படின்றது வந்தது. ஓகேவா, இந்த நிஃப்டி மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த நிஃப்டி மெட்டல் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15 minutes ஸ்ட்ராட்டஜி. ஸோ இல்லைன்னா 5 minutes நீங்கள் 15 minutes கூட வச்சுக்கலாம், இல்லை 5 minutes கூட வச்சுக்கலாம். இங்கே போயிட்டு 15 minutes எடுத்துக்கிட்டு 15 minutes ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹை லோ மார்க் பண்ணிட்டக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 minutes ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த 15 minutes ஹை அண்ட் 15 minutes லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் 15 minutes லோ. ஸோ இந்த அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் வந்து இந்த என்ன சொல்கிறது இண்டிகேட்டர் இருக்கும். இந்த இண்டிகேட்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிபிஆர் கிங் ரிசர்ச் அப்படின்னு இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து சிபிஆர் கிங் ரிசர்ச்ன்றவர் இந்த இண்டிகேட்டரை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 மேலே வந்து க்ரீன் கலர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது 3 வரைக்கும் போகும், 3 மேலேயும் போயிட்டு பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த 15 minutes பிரேக் ஆச்சு அப்படின்னா இதோட ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 179.6. ஸோ 179. ஒரு 20 points பஃபர் வச்சுக்கிட்டு 1795 பை பண்ணியிருந்தீங்கன்னா ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1863 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது நிஃப்டி மெட்டல்ஸு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அங்கே என்ன வந்திருக்கு, நிஃப்டி ஆட்டோ வந்திருக்கு. ஸோ இங்கே போயிட்டு இந்த இடத்துல
NIFTY நிஃப்டி ஆட்டோ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நிஃப்டி ஆட்டோ அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. இந்த நிஃப்டி ஆட்டோவில் இங்கே பாருங்கள், இதுதான் 50 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இங்கே 5 மினிட்ஸில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே போய் 15 மினிட்ஸில் வச்சுட்டு நீங்கள் 15 மினிட்ஸ் ஹை பிரேக் பண்ணிவிட்டு பாருங்கள். உடனே ஒரு ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது எப்பயுமே ஒரு டார்கெட்டை புக் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில்லே கூட நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:15 இது பண்ணிங்கன்னா 10:30 10:00 நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வேலையை பார்க்கலாம். ஹோல் டே வந்து நீங்கள் சார்ட்டை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. டெய்லியும் ஒரு 1/2 hour 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்டிங்காக இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்லாம் பார்த்து வச்சுக்கணும். இண்டிகேட்டர் இல்லைனா ஸ்ட்ராட்டஜி, ட்ரேடிங் வியூவில் போயிட்டு எப்படி வந்து ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணுறது, investing.com போயிட்டு எப்படி ஒரு சார்ட்டை பார்க்குறது, அப்புறம் சார்ட் லிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு ட்ரேட் பண்ணுறத விட நம்மளே வந்து அனலைஸ் பண்ணி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு வந்து அனலைஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஹைடி, இது எனர்ஜி. இப்போ வந்து நிஃப்டி 50 பார்ப்போம் வாங்க. நிஃப்டி 50 வந்திருக்கு பாருங்க. நிஃப்டி 50 கூட நம்ம இங்கே போய் சர்ச் பண்ணிட்டு பண்ணோம் உங்களிடம் போட்டு NIFTY நிஃப்டி 50. நம்ம இது எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9:00 வந்து லாகின் பண்ணி ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருந்துட்டு 9:15 இந்த ஃபார்முலாவை போட்டு அதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்ல வருதா நெகட்டிவ்ல வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் மார்க்கெட்டு. இங்கே வந்து நீங்கள் போயிட்டு என்எஸ்சியில் வந்து லைவ் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இங்கே வரும் லைவ் மார்க்கெட். இங்கே போயிட்டேங்க ஹோமில் போயிட்டு இங்கே பாருங்கள் இந்த சார்ட்டில் இருக்கா க்ரீனில் இருக்கா. ஸோ வந்து இந்த இன்னைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கான ஃபேவர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இப்போ இங்கே போயிட்டு இந்த ஒரு இது இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் பேங்கிங் செக்டர், அதர்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோ இண்டிசஸில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்னிஃப்டி, ஆட்டோ, ஃபினான்ஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல்ஸ், ஃபார்மா, பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர், ரியாலிட்டி இதெல்லாம் இருக்கா. ஸோ இதில் வந்து எந்தெந்த பேங்க் வருதுன்றத நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கூட இங்கே போயிட்டு டீட்டெயில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளே தான் போய் பார்க்க முடியாது. இங்கே போயிட்டு ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் போயிட்டு இங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஈக்விட்டிஸ் ஈக்விட்டிஸ் ஒர்க் அவுட்ல இதை ரொம்ப பிரச்சனை அது ஒர்க் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னெந்த பேங்க்லாம் இதில் வருது. நிஃப்டி மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, ஆட்டோ இது வந்து இப்போ கொஞ்சம் இந்த இது வந்து இங்கே பாருங்கள் இதுவாக இருக்குது. நம்ம இன்னொரு இதுலனா கூட போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே போயிட்டு இதில் போயிட்டு மாயில் போயிட்டு ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிஃப்டி 50 எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் ஆகுது அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ மொபைல்ஸில் என்னெல்லாம் ட்ரேட் ஆகுது இங்கே பாருங்கள். டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார்ஸ், இன்னைக்கு பகத் போட்டாஸ், நான் வந்து உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன் மதர்ஸ் அண்ட் சுமி உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன் அதுலலாம் இன்னைக்கு இதை வந்து பாருங்கள் ஓப்பன் அப் ரெக்கோ ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு நம்ம சேனலில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். உங்கள் சேனலில் ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெய்லியும் எடுத்து அது என்ன நடக்குது என்ன இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றத பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. மற்றவங்க சொல்கிறதை பிளைண்டாக நம்பவே நம்பாதீங்க. உங்கள் பணம் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த சேனலை. கமெண்ட்ஸும் கொடுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா. குரோவாக இருந்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.